நவராத்திரி திருவிழாவுக்காக மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா வரும் 25 தேதி துவங்கி அக்டோபர் மாதம் 2 தேதி நிறைவடைகிறது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் செய்யும் பணியில் கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாரம்பரியமாக கொலு வைப்பவர்கள், புதிதாக கொலுவை வைப்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் கேட்கும் எல்லா விதமான பொம்மைகளையும் செய்து கொடுக்கின்றனர். இதில் சுவாமிகள், முக்கிய தலைவர்கள், தொழிலாளர்கள், செட் பொம்மைகள், குழந்தைகள் விரும்பும் சோட்டா பீம் பொம்மைகள் என 2000 வகையான பொம்மைகள் தயாரித்து வருவதாக கைவினை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நவராத்திரி கொலு பொம்மைகள் தயாரிக்கிற பணியில நாங்க வந்து ஒரு எங்களது 4 தலைமுறைகளா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். 2000 மேற்பட்ட வகையில் உள்ள பொம்மைகள்லாம் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கொலு வைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் புதுசா வைக்கிறவங்க இருக்காங்க, கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. இதை வந்து ஒரு 5 வருஷமா, 10 வருஷமா, 40-50 வருஷமா கொலு வந்து பாரம்பரியமா கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவை, என்னென்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பொம்மை தொழில வந்து 35 வருஷமான அனுபவம் எனக்கு உண்டுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நவராத்திரி நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விற்பனைகள் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து காகித குழுப்பமா மண்பொம்மை ரெண்டுமே உற்பத்தி பண்றோம். காகித குழுப்பொம்மையோட பாரம்பரியமா வந்து இந்த மண்பொம்மையை தான் மக்கள் விரும்பி வாங்கி வந்து பாக்குறாங்க. வெளி மாநிலத்திலிருந்து வந்து வாங்குறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து வந்து வாங்குறாங்க, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பொம்மைகள் தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாக கலைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர்.